நான் உங்க சடகோபன் ரமேஷ், ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர். வணக்கம் சகோ. அடுத்த சில நாட்களில் பார்த்தீங்கன்னா முக்கியமான நிகழ்வு என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் அட் பர்த். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா கிரிக்கெட் ரெகுலரா ஃபாலோ பண்றவங்க கிட்ட எப்போ ஆட் த பேட்டர்ஸ்க்கு கஷ்டமான விக்கெட் என்ன உலகத்தில் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாக்கா பர்த் அப்படின்வாங்க. அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா அந்த பவுன்ஸ், ஒரு ஸ்பஞ்சி பவுன்ஸ், ரப்பர் பால்ல போடுற மாதிரி இருக்கும். ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஆஹா ஒரு கிளுகிழப்பு, ஐயோ பர்த்ல டெஸ்ட் மேட்ச், நான் போலரையா, நான் ஃபாஸ்ட் போலராக மாறிடுறேன் ஸ்பின்னரா இருந்தவங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஃபாஸ்டஸ்ட் பவுன்சஸ்ட் விக்கெட்ஸ் பர்த் டைம் எனக்கு நம்ம பார்த்துருவோம். இது என்னன்னா நீங்க இந்தியா வரைக்கும் பாத்தீங்கன்னா, இதுக்கு பர்த்ன்றது அதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டேடியம் பேர் என்னன்னா வாக்கா. அங்க வந்து 2012 வரைக்கும் அங்கதான் கிரிக்கெட் ஆடி இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 டெஸ்ட் மேட்ச் வரைக்கும் இந்தியா அங்க ஆடி இருக்காங்க. நான் சொல்றது வாக்கா 4 டெஸ்ட் மேட்ச்ல 3 டெஸ்ட் மேட்ச் வத, 1 டெஸ்ட் மேட்ச் இந்தியா வின் பண்ணாங்க 2008. அதுக்கப்புறம் 2018 நீங்க பாத்தீங்கன்னா ஆப்டஸ் ஸ்டேடியம் அப்படின்ற ஒரு ஸ்டேடியமுக்கு மாறிட்டாங்க. அதாவது ஊர் ஒண்ணுதான், ஆனா கிரிக்கெட்டை வந்து வேற கிரவுண்ட்ல ஆடுறோம்பா அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டாங்க. அதுதான் ஆப்டஸ் ஸ்டேடியம். அப்பா கொஞ்சம் பேட்டர்ஸ் எல்லாம் பெருமிச்சு விட்டாங்க. எப்பா வேக்கால எல்லாருமே கொஞ்சம் புது ஸ்டேடியம் ஏதோ கட்டுறாங்களா, ஆப்டஸ் ஸ்டேடியம்ல போறோம், கொஞ்சம் பேட்ஸ்மேனுக்கு எல்லாம் சாதகமா இருக்கும் தான் நினைக்கிறேன் அப்படின்னாங்க. அங்க போனா வை பிளட் சேம் பிளட் மாதிரி அங்கேயும் சும்மா பறக்குது. ஏன்னா உள்ளூர்ல சும்மா கிரவுண்டை மாத்துறதுனால விக்கெட் மாறுமாயா, அதே சாயல் தான் அப்படின்ற மாதிரி இங்க சவுகார் பேட்டில் ஆனவங்க சைதாப்பட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அங்கேயும் வச்சு செய்யற மாதிரி தான் விக்கெட் பண்ணிருக்காங்க பர்த்ல. 2018 இந்தியா ஒரு மேட்ச் ஆகும்போது அந்த மேட்சும் இந்தியா தோத்தாங்க. பட் கிங் கோலி ஆம் த கிங் அப்படின்ற மாதிரி ஒரு அட்டகாசமான 100 அடிச்சார். அந்த டைம்ல கிங் கோலி என்ன ஃபார்ம்ல இருந்தாருன்னா உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்ற போது வச்சு செஞ்சாரு கிங் கோலி. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா பர்த் அப்படின்னு சொல்லும் போது நான் பர்த்ன்னு சொல்லும் போது வாக்கா கிரவுண்டையும் கணக்குல வைக்கிறேன், இந்த ஆப்டஸ் ஸ்டேடியமும் கணக்குல வைக்கிறேன். அப்படின்ற போது அதிக ரன்களை இது வரைக்கும் இந்தியன் பேட்டரா குவிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா கிங் கோலி. கிட்டத்தட்ட ஒரு 2 டெஸ்ட் மேட்ச், ஒன்னு வேக்கால் ஆடி இருக்காரு, ஒன்னு ஆப்டர் ஸ்டேடியம் ஆடி இருக்காரு. 269 ரன்னும் அடிச்சிருக்காரு. கிங் கோலி தான் நம்பர் ஒன்னா இருந்திருக்காரு. அடுத்தது யாரு பாத்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர். நீங்க எப்பவுமே பர்த்ல பாத்தீங்கன்னா இந்த ரன் அடிச்சு அந்த 100 அடிச்சவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அப்பா டாக்கர் பேட்ஸ்மேன் இருந்தாகணும். இந்த அரவரை பேட்ஸ்மெல்லாம் பர்த்ல எல்லாம் போய் ரன்னே அடிக்க முடியாது. நீங்க 50 ரன் அடிச்சா பெரிய ஐயோ 50 பர்த்லயே அப்படின்ற ரேஞ்சுக்கு ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு சாதகமா இருந்த ஒரு வென்யூ நம்ம சொல்லி ஆகணும். ஸோ அங்க போய் யாராவது செஞ்சுரி அடிச்சிருக்காங்க, பர்த்ல நான் அடிச்சிருக்கேன் என் செஞ்சுரி அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படியே சல்யூட் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏதாவது அதற்கு காரணம் அவங்க நிஜமாவே அப்பா டகர் பேட்ஸ்மேன் தான். மோசமான தோல்வியை தழுவிட்டு நியூசிலாண்டு அதுவும் ஹோம் சீரீஸ்ல உத வாங்கிட்டு ஆஸ்திரேலியாவுக்குள்ள நுழையிறாங்க அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய சவால். நல்ல கான்பிடன்ஸ்ல இருக்கிறவங்களே ஃபர்ஸ்ட் மேட்ச் பர்த் டெஸ்ட் மேட்ச்னா ஒரு லைட்டா நெத்திலே வெறுக்கக்கூடிய ப்ரெஷர் இருக்கும் கண்டிப்பா. இப்போ வர முதலுக்கே மோசம் அப்படின்ற மாதிரி ரோஹித் சர்மா நாட் அவைலபிள், சுப்மன் கில் நாட் அவைலபிள், ரெண்டு பேருமே அட்டகாசமான கிரிக்கெட்டர்ஸ் அப்படின்னு பேக் ஃபுட் எக்கச்சக்கமா அந்த புல் ஷார்ட் ஸ்கொயர் கட்டு பேக் ஃபுட்ல எக்கச்சக்கமா நல்ல ஷார்ட்ஸ் ஆடக்கூடிய ரெண்டு பேட்ஸ்மேன் ஆல்ரெடி அவுட் அப்படின்றதால இந்தியா முறையில் டவுனா இருக்கும். இருந்தாலும் அதையும் தாண்டி இப்ப வர வழியில இந்தியா ஹேஸ் டு ஃபைட். நம்ம கேள்விப்படுற தகவல் என்ன பாத்தீங்கன்னா கே எல் ராகுல் ஓபன் செய்வாரு அப்படின்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவ்தத் படிக்கல் அவரை வந்து நம்பர் 3ல ட்ரை பண்ண போறாங்க அப்படின்றதும் நம்ம கேள்விப்படுறோம். பட் ஓவராலாக ஓகே, யார் ஆடினாலுமே இந்தியா ஹஸ் டு ஃபைட்டிங், நல்ல கிரிக்கெட்டை கொடுத்தாகணும். சில கீ பிளேயர்ஸ் இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இல்லையா. ஏதோ ஒரு முக்கியமான சீரீஸ் ஒரு சேலஞ்சிங் சீரீஸ் நீங்கள் போகும்போது உங்களுக்கு 1-2 கீ பிளேயர்ஸை இழக்கிறதுக்கான அபாயம் எப்பவுமே இருக்கு. நீங்கள் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அடிலைட் டெஸ்ட் மேட்ச் ஒரு மோசமான தோல்வியை இந்தியா தழுவின அப்புறம் விராட் கோலி கிளம்பி போயிட்டார். அவர் ஒரு பர்சனல் ரீசன்ஸ்க்காக கிளம்பி போனார் அப்படின்ற போது அடுத்த மேட்ச் விராட் கோலி இல்லாமல் மெல்போர்னில் ஒரு பயங்கரமான டர்ன் ரவுண்ட் பண்ணி இந்தியா ஜெயிச்சாங்க அப்படின்ற போது சம்டைம்ஸ் உங்களுக்கு கீ பிளேயர்ஸ் உங்களுக்கு ஒரு சூப்பர் பிஸ்டா பிளேயர்ஸ் மிஸ் ஆகும்போது வேற வழியில் முட்டியே ஆகணும் மோதியே ஆகணும்னு சொல்லிட்டு மற்றவங்களாம் கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த டிபெண்டன்சி குறைஞ்சிச்சு அப்படின்றதுனால இந்தியா இந்த டெஸ்ட் மேட்ச் ரோஹித் சர்மா சுப்மன் கில் இல்லை அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக எல்லாரும் கலெக்டிவாக பர்ஃபார்ம் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்னொரு சவால் இந்தியாவுக்கு என்ன காத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதலில் நான் சொல்லிட்டேன் நியூசிலாண்டுக்கு ஒரு மோசமான தோல்வியை தழுவிட்டு தான் அவங்க போயிருக்காங்க அப்படின்றத பற்றி நான் சொன்னேன். அது தவிர ஹோம் சீரீஸில் ஆடிட்டு பயங்கர ரேங்க் டர்னர்ஸ்லாம் ஆடிட்டு போயிருக்காங்க. டர்னிங் ட்ராக்ல ஆடிட்டு போகும்போது அங்கே டர்ன் இந்த மாதிரி விக்கெட்டுக்கும் அந்த விக்கெட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒரு தூரத்து சொந்தமாகவே இருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட் விக்கெட்ஸ் இன் ஆஸ்திரேலியா. அதுவும் பர்த்து ஆஸ்திரேலியன் விக்கெட்ஸ்லேயே டிஃப்ரெண்டோ டிஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி வேற லெவல் டிப்பிக்கல் ஆஸ்திரேலியன் விக்கெட். இது ஒரு இன்னொரு சவாலாக இருக்கும் இந்தியாவுக்கு. இந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ன்றது அந்த பாயிண்ட்ஸ் டேபிள்லாம் வந்ததுக்கப்புறம் நிஜமாவே வந்து டெஸ்ட் கிரிக்கெட் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா எல்லா டீம்ஸும் வின்னுக்கு போகிறாங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரான்னு படி என்னையா பார்த்தாலும் ட்ரா அப்படின்ற மாதிரி வின் பண்ணனா நீங்கள் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதால பாயிண்ட்ஸ் டேபிளில் நீயா நானும் முட்டி போதுறதுக்கு அந்த வெற்றி அல்லது தோல்வி இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்றுக்கு தான் வெளியே வரணும்னு நிறைய டீம்ஸ் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆனால் அது ஒரு இருமுனை கத்தி. எதை வச்சு நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த WTC பாயிண்ட்ஸ் டேபிள்லாம் அழிச்சிருங்க. இப்போ வந்து நியூசிலாண்டோட இந்தியா ஆடி இருக்காங்க.
அடுத்தது ஆஸ்திரேலியா போறாங்க அப்படின்றதுனால அப்ப என்ன இருக்கும், இந்த பாயிண்ட்ஸ் டேபிள்லாம் இல்ல, டபிள்யூடிசி ஃபைனல்ஸ்லாம் இல்லைன்னா நியூசிலாண்டோடய அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, நல்லா இந்தியாலேயே நீங்க அந்த மாதிரி விக்கெட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆஸ்திரேலியா அளவுக்கு பண்ணலாம், அவங்க ஓரளவுக்கு ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு ஹெல்ப் ஆகக்கூடிய விக்கெட்ஸ்ல இந்தியா இந்த டெஸ்ட் சீரீஸ்ல ஆடிட்டு ஆஸ்திரேலியா போயிருக்கலாம். நான் சொல்றது டபிள்யூடிசி பாயிண்ட்ஸ் டேபிள் ஃபைனல்ஸ் இதெல்லாம் இல்லாம இருந்தா, பட் அதெல்லாம் இருக்கிற ஒரு காரணத்தினால நம்ம ஒரு ஒரு மேட்சும் ஜெயிக்கணும், யாரா ஜெயிச்சாதான் பாயிண்ட்ஸ் டேபிள் மேலே போக முடியும், அப்பதான் ஃபைனல்ஸ்க்கு வர முடியும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர்ல இருக்கிறதுனால இப்போ ஹோம் சீரீஸ்லாம் எங்களோட பலம் என்ன, டர்னிங் ட்ராக் டர்னிங் ட்ராக் போகலன்னு சொல்லிட்டு அதுவும் பலம் சொல்ல முடியாது. இப்போ ஏன்னா டர்னிங் ட்ராக்கும் இந்தியாவுக்கு வந்து சொதப்பலோ சொதப்பல், பட் காரம் பாரம்பரியமாக நம்ம டர்னிங் ட்ராக் ஆடிக்கும் அப்படின்றதுனால ஹோம் சீரீஸ்ல டர்னிங் ட்ராக் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஆடிட்டு சம்பந்தமே இல்லாம ஆஸ்திரேலியா போய் ஆடும் போது அது இன்னும் மிகப்பெரிய சவாலா இருக்கு. பட் எனவே இந்தியா வந்து நியூசிலாண்டில் விட்டதை எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா ஈஸியா ஒன்னு விட்டா கடினமான ஒன்னு நம்ம பிடிச்ச ஆகணும் லைஃப்ல அப்படின்றதுனால ஈஸியான நியூசிலாந்து சீரீஸ் விட்டாங்க அப்படின்றதுனால கடினமான ஆஸ்திரேலியா சீரீஸ் எடுங்க இந்தியா, பேக் டு தி வால் அப்படின்றதால ஃபைட் பண்ணி தான் ஆகணும் இந்தியா. இந்தியாவோட பேட்டிங் எஸ்பெஷலி இந்த ஆஸ்திரேலியாவில் நீங்கள் போனீங்கன்னா எந்த அளவுக்கு பேட்டிங் நல்லா பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பு நல்லா இருக்கும். எப்பவுமே பர்சன்டேஜ் மேலே போகும், நீங்கள் அந்த சீரீஸை ட்ரா பண்ணுறதுக்கோ இல்லை வின் பண்ணுறதுக்கோ அப்படின்ற போது எக்ஸ் ஃபேக்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிங் கோலி. அவர் ஃபார்மில் இல்லை எல்லாம் ஓகே அதெல்லாம் ஓகே, பட் இந்த பர்த்தில் நான் சொல்றது ஞாபகம் வச்சுக்கோங்க, பர்த்தில் 100 அடிச்சுருந்தா நீங்கள் பெரிய அப்பாட்டக்கர் பேட்ஸ்மேன். ஒன்லி திங்ஸ் அந்த கான்ஃபிடன்ஸ் திரும்ப இருக்கும், கொஞ்சம் லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ், கொஞ்சம் வந்து முன்னாடியே நான் அந்த அக்ரஷன் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணிருக்கேன். எப்பவுமே உங்களை பதிவில் சொல்லியிருக்கேன், அந்த தீப்புரை திரும்ப தான் திரும்பி வந்தாகணும் விராட் கோலி கிட்ட வந்து அவரும் ரோஹித் சர்மா, ரோஹித் சர்மா அடுத்த டெஸ்ட் மேட்ச்ல வரான்னு சொல்லியிருக்காரு அப்படின்ற போது இவங்க ரெண்டு பேர் இந்த ஆஸ்திரேலியன் சீரீஸ்ல எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்றது ஒரு சீரீஸே நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். அண்ட் ரிஷப் அண்ட் ஆஸ் யூஷுவல் ஒரு டெஸ்ட் மேட்ச்ல மிகப்பெரிய எக்ஸ்பெக்டரா இருந்திருக்காரு, லாஸ்ட் டைம் இருந்திருக்காரு அப்படின்ற போது அவர் என்ன பண்றாரு, ஸோ இந்த மூணு பேட்ஸ்மென்ல அட்லீஸ்ட் ரெண்டு பேட்ஸ்மேன் கிளிக் ஆனால் ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. அண்ட் கேஎல் ராகுல் மீண்டும் ஒரு அட்டகாசமான பேட்ஸ்மேன் டெஸ்ட் மேட்ச் பொறுத்திருக்கு, பட் கான்ஃபிடன்ஸ் அவருக்கும் கொஞ்சம் லோவா இருக்கு. அகைன் இந்த மேட்ச் ஓப்பன் பண்ண போறாரு, சி இது கொஞ்சம் ஒரு குழப்பம் போடுங்க. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இப்போ அவர் இந்த மேட்ச் ஓப்பன் பண்ணுவாரு, அடுத்த மேட்ச் ரோஹித் சர்மா வந்து அவர் ஓப்பன் பண்ண மாட்டார் அப்படின்ற போது மேலும் கீழும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அவர் தான், அவருக்கு தான் மிகப்பெரிய சவால் இருக்கு. ஏன்னா இங்க உட்காருப்பா இல்ல அங்க உட்காருப்பா இங்க உட்காருப்பா அப்படின்னு மாத்தி மாத்தி உட்காரும் போது எல்லாத்திலையும் பெர்ஃபார்ம் பண்ணுன்றது இப்ப கேஎல் ராகுலுக்கு அது ஒரு ப்ரெஷர் வரும். பட் இஸ் அகைன் அ குட் பிளேயர், அவருக்கும் கான்ஃபிடன்ஸ் நல்லா ஆனா நல்ல விஷயமா. போலர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒன் மேன் ஆர்மி பும்ரா அவர் வெளுத்து கட்டிடுவாருங்க. அதாவது மற்றவங்களாம் இவங்க பண்ணால் நல்லாயிருக்கும் இவங்க பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம், பும்ரா நல்லா பண்ணுவார், அவர் பும்ரா ஃபெயில் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அது எதுவும் நம்ம மைண்டுக்கே வராது. அந்தளவுக்கு அந்த ரிலேயபிள் மோஸ்ட் ரிலேயபிள் சூப்பர் ஸ்டார் பிளேயர் அப்படின்னு சொன்னீங்கன்னா வேர்ல்ட் கிரிக்கெட்லேயே நான் சொல்லக்கூடியது பூம் பூம் பும்ரா. அது தவிர போலிங்கில் மட்டும் நான் கிங் இல்லையா, இன்றைக்கி டீமுக்கு நான் தான் கிங், நான் தான் கேப்டன் அப்படின்றதால கெத்தா பும்ரா பர்த்தில் வச்சு செய்வார்ன்றது கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். பட் நான் மீண்டும் சொல்கிறது பேட்டிங் போலர்ஸ் வந்து நீங்கள் என்ன நல்லா போட்டாலுமே பேட்டிங் நல்லா ஆடி ஆகணும் ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு டூரில், அதுவும் பர்த்தில் எந்த அளவுக்கு பேட்ஸ்மேன் நல்லா ஆடுறாங்களோ அது மிகப்பெரிய பலமாக இருக்கும் போலர்ஸ்க்கு. முன்னாடி போயிட்டோம் வாட்ச்.